Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போறது லாட்டி சாக்கோ பை. இதுக்கு வேண்டிய பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கோம், வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு 12 மேரி பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மில்க் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் இது வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கிண்ணத்தில் மிக்சிங் பவுலில் பால் பவுடர் போட்டு சர்க்கரை பொடி, ஆக்சுவலி நான் பால் சொல்லிட்டேன், சர்க்கரை பொடி, அதுக்கப்புறம் கண்டன்ஸ் மில்க்கு போட்டு இதை நான் மிக்ஸ் பண்ணுறேன், ஒரு பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த பிஸ்கெட்டில் நடுவில் அதை எடுத்து அப்ளை பண்ணிட்டு தடவிட்டு நான் அதை மூடி மூடி எடுத்து இப்படி வச்சுருக்கேன். அது பாருங்கள் எப்படி தடவுறேன், இப்படி ஃபுல்லாக தடவிட்டு சாண்ட்விச் மாதிரி நடுவில் அந்த கண்டன்ஸ் மில்க்கு பால் பவுடர் மிக்ஸ் பண்ணி தடவி வைக்கிறேன். இப்போது ஒரு அடுப்பில் ஒரு தண்ணி வச்சுட்டேன், ஒரு பாத்திரத்தில், அது மேலே ஒரு கண்ணாடி பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை பொடியாக நறுக்கி அதை போட்டு கொஞ்சம் மெல்ட் ஆக விடுறேன். ஆனால் இந்த தண்ணி வந்து அந்த பவுலில் மேலே வச்சிருக்கிற கண்ணாடி கிண்ணத்தில் படக்கூடாது, வெறும் ஆவியில் அது வந்து ஹீட் ஆகணும், அதை வந்து கரையணும் அந்த டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டு. ஸோ அந்த மாதிரி அதை கரைய விடுறேன் நான், சரிங்களா? அதை வந்து நல்லா கரையை விட்டுட்டு ரொம்ப நாளையும் கரையை விட்டுட்டேன்னா தெரி தெரியா ஆகிடும். கொஞ்சம் கரைய ஆரம்பித்த உடனே, ஒரு முக்கால்வாசி கரைஞ்ச உடனே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இது பேர் டபுள் பாயிலிங் மெத்தட். அதுக்கப்புறம் இந்த சாண்ட்விச் ஆட்டோ பண்ணி வச்சுருக்கிற பிஸ்கெட்டை இது கரையிற நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்குள்ளே நல்ல பைண்டிங் திக்னஸ் கிடச்சிடும், அது பிரியாமல் இருக்கிறதுக்கு. இப்படி நம்ம போட்டு கலக்கும்போது டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டில் இப்படி போட்டு பெரட்டி எடுக்கும்போது அது தனித்தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும். இப்போ நம்மளோட சாக்லேட் ரெடி ஆகிடுது. பாக்கி இருக்கிற டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை நான் சாக்கோ சிப்ஸ் பண்ணின்னு இருக்கேன். பாருங்கள் எப்படி பண்ணுறோங்கிறது பாருங்கள். ஒரு பால் கவரில் தான் மேந்தி இடுற மாதிரியே நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இந்த ஒரு ஒயிட்டு பார்ச்சமன் பேப்பரில் நான் பண்ணியிருக்கேன். இல்லை உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் பேப்பர் இருந்தால் அதுலேயும் பண்ணலாம். இல்லை உங்கள்கிட்ட வந்து சாதாரணமாக வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்தால் அதுலேயும் பண்ணலாம். ஸோ எதில் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து மிச்சம் இருக்கிற சாக்லேட்டில் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். நான் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டு ஒரு 100 கிராம் எடுத்துக்கேன். இப்போது வந்து ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டும் அதே மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தட்லேயே இப்போ நான் அந்த ஒரு கவர் பிளாஸ்டிக் கவரில் பால் கவரில் தான் போட்டு கோன் மாதிரி பண்ணிவிட்டு இந்த சாக்கோ பையை வந்து நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் நம்மளோட இந்த ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். அதை எடுத்துட்டு இப்போ அது நல்லா செட்டாக எடுத்து சாக்லேட்டில் டிப் பண்ணினதுக்கப்புறம் இப்போ ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டில் டெக்கரேட் பண்ணிட்டேன். பாக்கி இருக்கிறத நான் திருப்பி ஒயிட் சாக்கோ சிப்ஸாக பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அடுத்த ஒரு ரெசிபிக்கு எனக்கு ஒயிட் சாக்கோ சிப்ஸ் ஒயிட்லேயும் வேணும், ப்ரௌன்லேயும் வேணும். அதனால் நான் ரெண்டுத்துலேயும் வந்து நான் ரெடி பண்ணி வீட்லேயே சாக்கோ சிப்ஸு நான் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த சாக்கோ சிப்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுனால தான் இப்போ நான் அதை வீடியோவாகவும் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருங்க. எடுத்துகிட்ட உடனே இந்த பாருங்கள் எவ்வளோ நிமிஷமாக வர்றது பார்த்தீங்களா, நிமிஷமாக அது பேப்பரில் பண்ணாலும் சரி பிளாஸ்டிக்கில் பண்ணாலும் சரி நிமிஷமாக அது வெளியில் வந்துடும். இது எல்லாத்தையும் எடுத்து நான் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறேன். அடுத்தது ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டையும் நான் அதே மாதிரி எடுத்துடுறேன். நான் சில்வர் ஃபாயில் பேப்பரில் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள் அதில் இப்போ இவ்வளோ ஈஸியாக நிமிஷமாக வந்துடும், கவலையே பட வேண்டாம். நம்ம பேத்தெல்லாம் எடுக்க வேண்டாம், நிமிஷமாக கை வச்சாலே அது கைண்டு வந்துடும். இப்போ அதையும் நான் வந்து ஒரு டப்பாவில் போட்டுட்டேன். இப்போ நம்மளோட ஐட்டம்ஸ் ரெடி. இந்த லாட்டி சாக்கோ பையை செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்த மறந்துடாதீங்க. மீண்டும் புதிய ரெசிபிகளுடன் உங்கள் லக்ஷ்மி ஐஎஸ் கிச்சன்.